ஏ4 சைஸ் பேப்பர் எடுத்து அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ஓரத்தில் ஒயிட் கலர் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே செல்லோ டேப் அல்லது மாஸ்கிங் டேப் ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஏதாவது மூடியோ அல்லது காம்பஸோ யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. இதில் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது லைட் கிரே கலர், லைட் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர், டார்க் பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கலரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் காட்டன் பட்ஸோ அல்லது காட்டன் கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா கூகுளில் ஒரு இமேஜ் பார்த்துருந்தேன், அதை வந்து பென்சிலில் அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறமா அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக பிளாக் கலர் போஸ்டர் கலரோ அல்லது பெர்மனன்ட் பிளாக் கலர் மார்க்கரோ அல்லது 8B 10B கிராஃபிட் பென்சிலோ, பாலிக்ரோம் பென்சிலோ, சார்கோல் பென்சிலோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு குட்டி பொண்ணும் ஒரு கேட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கிராஷும் ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாட்ஸும் வச்சுட்டு இந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.